நான் உங்கள் எஸ்கேஏ பேசுறேன் இந்தியாவில் வேலை செய்யக்கூடிய ஒரு தனி நபர் எவ்வளவு சம்பாதிக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இப்ப ஒரு தனி மனிதனின் சராசரி சம்பளம் இந்தியாவில் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு சில பேர் கோடிகள் அளவில் சம்பாதிக்கிறாங்க ஒரு சில பேர் லட்சங்கள் அளவில் சம்பாதிக்கிறாங்க ஒரு சில பேர் ஒரு சில நூறு ரூபாய் அளவில் கூட சம்பாதிக்கிறவங்க அதிகமான பேர் இருக்கிறாங்க ஆனா இந்தியாவில் ஒரு தனி மனிதனுக்கு சராசரி மாத சம்பளம் சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இது உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம் பட் இதுதான் உண்மை இந்தியாவில் அதிகமான பேரும் எப்ப பார்த்தாலும் பேசுறது அந்த நாட்டு பொருளாதாரம் அப்படி வளர்ந்துடுச்சு பங்களாதேஷ் தனி வருமானம் அப்படி இருக்கு பொருளாதாரத்தில் இந்தியாவை ஓவர் டேக் செஞ்சிடுச்சு ஏன் சைனா கூட நீங்க போட்டி போடுறீங்க உங்களால் சைனாவை எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அவங்க பொருளாதாரம் எங்கேயோ போயிடுச்சு அப்படி இப்படின்னு பேசுற அதிகமான பேரை உங்க குரூப்லேயே நீங்க பார்த்துருப்பீங்க அவங்க எல்லாருக்கும் சேர்த்து இந்த ஆச்சரியமான விஷயத்தை இந்தியாவின் சராசரி சம்பளம் மற்றும் வளர்ந்த நாடுகளுடன் கம்பேர் பண்ணும்போது ஒரு மணி நேர ஊதியம் என்ன சம்பாதிக்கும் சதவிகிதம் என்ன இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலங்கள் வாரியாக நகரங்கள் வாரியாக சம்பளம் எப்படி கம்பேர் ஆகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூரில் வேலை செய்கிற ஒருவரோட சேலரி கும்பகோணத்தில் ஒருத்தர் வாங்குகிற சேலரிக்கு கம்பேர் பண்ண முடியாது அது மட்டும் இல்லை சைனா அமெரிக்கா ஒரு பெரிய பொருளாதாரம்னு சொல்கிறாங்களே சைனாவில் மறைக்கப்படும் விஷயங்கள் ரகசியங்கள் ஒரு மணி நேரம் சம்பளம் அடக்குமுறைகள் உண்மையிலேயே அவங்க ஒரு மணி நேரம் சேலரி எவ்வளவு இந்தியாவில் எவ்வளவுன்னு கம்பேர் செஞ்சு ஒரு ஷாக்கிங் ரெவலேஷன் ஒரு வெளிப்பாடு இந்த வீடியோவில் இருக்கு சும்மா பேசணும்னு பேசுற எல்லாவரோட வாயையும் நம்ம இந்த வீடியோ வழியாக அடக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வருடத்திற்கு சராசரி சம்பள உயர்வுக்கான அளவுகளை பார்க்கும்போது இன்னும் கூட ஆசிய நாடுகளின் மத்தியில் இந்தியா இன்னும் முன்னணியில் இருப்பதால் அது இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் வளர்ச்சி அடைகிறது என்பதற்கான ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது அது மட்டுமல்ல நீங்க எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டில் ஒரு குறிப்பிட்ட வேலைக்கான சராசரி சம்பளத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது மட்டுமல்ல ஒவ்வொரு வேலைக்கும் வேற வேற ஆவரேஜ் சாலரி ரேஞ்சஸ் இருக்கும் அது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு தனி மனித சம்பளம் பெரிய அளவில் எஜுகேஷன் சிட்டி ஜெண்டர் ஏஜ் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் அதிலும் முக்கியமாக எந்த நாடு என்பதை பொறுத்தும் உள்ளது பர்சனலி என்ன கேட்டீங்கன்னா இதில் ஒரு சில விஷயங்களை பொறுத்து சம்பளம் இருக்கக்கூடாது ஜெண்டர் பெரிய நிபுணர்கள் செய்த ஆராய்ச்சியின்படி அதிகமான ரெகுலர் இந்தியன் எம்ப்ளாயிஸ் அதாவது அல்மோஸ்ட் பிப்டி செவன்ட் ரெகுலர் இந்தியன் எம்ப்ளாயிஸ் ரூபாய் பத்தாயிரத்திற்கும் குறைவாக சம்பாதிக்கிறார்கள் என்று தெரிய வந்துள்ளது ஆனால் இங்கே தான் மொத்த உலகின் சராசரி சம்பளம் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்

சோ கால் செகண்ட் வேர்ல்டின் சராசரி சம்பளத்தில் ஹையஸ்ட் வந்து கேனடா டாலர்ஸ் அதே நேரத்தில் மிகவும் குறைந்த ஆவரேஜ் சேலரி ஹங்கேரி அல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் அடுத்தது இந்தியாவை தவிர மீதம் இருக்கக்கூடிய தேர்ட் வேர்ல்டின் சராசரி சம்பளத்தில் ஹையஸ்ட் வந்து தாய்லாண்ட் வித் ஆல்மோஸ்ட் அண்ட் தேர்ட்டி டாலர்ஸ் மிகவும் குறைந்த ஆவரேஜ் சாலரி ஈஜிப்ட் வித் ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் இப்போ உங்களுக்கு உலக அளவில் ஒரு மாதத்திற்கு இருக்கக்கூடிய சராசரி சம்பளம் பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும் இதை நம்ம ரொம்ப ஈஸியாக இந்தியாவின் சராசரி சம்பளத்துடன் கம்பேர் பண்ண முடியும் பட் அதுக்கு முன்னாடி இந்தியாவின் சராசரி சம்பளம் ஒரு சில ஆண்டுகளாக எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கணும் இந்தியாவின் சராசரி சம்பளம் ஒவ்வொரு ஆண்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அது நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தின்னு சொல்லலாம் ஆனால் இந்தியாவில் பல மாநிலங்களில் உள்ள தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் மாதம் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது முதல் அதிகபட்சமாக ரொம்ப நல்ல சேலரி தான் எழுபது ஆயிரம் ரூபாய் அதிகபட்ச சம்பளமாக தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்படுவது நம்ம இன்னும் இந்த சாஃப்ட்வேர் அல்லது ஐடி அதுலேயே பெரிய வேலை அப்படியெல்லாம் போகவே இல்லை சுருக்கமாக நம்ம டாலரில் சொன்னோம்னா குறைந்தது நானூற்றி எழுபத்தி ஐந்து டாலர் வச்சுக்கலாம் ஹையஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆயிரம் டாலர் வரைக்கும் போகணும் ஆனால் நாம் அப்படி எடுக்கலை வெறும் நானூற்றி எழுபத்தி ஐந்து டாலர் தான் வச்சுக்குவோம்

ஆசைப்படுவது உண்மை பணம் இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா இந்தியாவின் சராசரி ஊதிய வளர்ச்சி இரண்டு பர்சன்ட்டுக்கும் அதிகம் ஒரு சில பேருக்கு ஐந்து பர்சன்ட் அதிகமாகலாம் ஒரு சில பேருக்கு இருபது பர்சன்ட் கூட அதிகமாகலாம் ஆனால் இந்தியாவில் பல லட்சம் தொழிலாளர்களுக்கு வருட சம்பளம் அதிகமாகிறதே கிடையாது இருந்தாலும் இந்தியாவின் சராசரி சேலரி வளர்ச்சி இரண்டு பெர்சன்ட் அதிகமாகுது ஒரு சில பெரிய பொருளாதாரம்னு சொல்றோம்ல அமெரிக்கா அது போன்ற நாடுகளில் அல்லது இல்லாத நாடுகள் உலகில் பல இருக்கு இந்த இரண்டு பர்சன்ட் அல்லது அதற்கும் மேலாக இந்தியாவில் சராசரி ஊதிய உயர்வு இப்போ பல ஆண்டுகளாக நடந்துகிட்டே இருக்கு ஆனால் நீங்க இந்த சராசரி சம்பளம் பற்றி பேசும்போது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு ஊதியம் அதை கூட நீங்க மறந்துவிடக்கூடாது பொதுவாக சர்வதேச அளவில் மந்த்லி சேலரி அல்லது ஹவர்லி பேமெண்ட் என்ற முறையில் தான் கணக்கு செய்யப்படுகிறது சம்பளம் அதாவது வாரத்தில் ஐந்து நாள் எட்டு மணி நேரம் ஐந்தாயிரம் டிவைடட் பை தேர்ட்டி டிவைடட் பை எய்ட் பார்த்தா ஒரு மணி நேரத்துக்கு இந்தியாவில் ரூபாய் அது மினிமம் கணக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் இங்க தாங்க இருக்கு விஷயமே ஆனால் நம்ம இப்ப பார்த்த எதுலேயுமே பெரிய லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கும் தனியார் தொழில்கள் அல்லது ஐடி அப்படின்னு எதையுமே கணக்கு போடல அதுவும் ஒரு பெரிய அமௌண்ட் தான் வேற வேற ஜாப் வேற வேற சிட்டிஸ் வேற வேற மாநிலங்களில் வித்தியாசமான ஆவரேஜ் சேலரி ரேஞ்சஸ் இருக்கு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்தியாவிலும் சரி உலக அளவிலும் ஆவரேஜ் சேலரி அல்லது ஒரு மணி நேரத்துக்கான பேமெண்ட் எப்படி கேல்குலேட் பண்றாங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்தாச்சு இப்ப தான் இந்த சைனா விஷயம் வருது இந்தியாவின் அவர்லி பேமெண்ட் நூத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய் அல்மோஸ்ட் இரண்டு டாலர் ஆனால் அதே நேரத்தில் சைனாவின் ஒரு மணி நேர சம்பளம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டாலர் நம்ப முடியுதா உங்களால உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரம் அவனுக்கு ஒரு மணி நேரத்திற்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டாலர்னா சைனாக்காரன் பணம் எங்க தான் போகுதுன்னு ஒரு கேள்வி வருமா வராதா அந்த கேள்வி வரவே கூடாது ஏன்னா அங்க பணம் இருந்தாதானே உண்மை என்னன்னா சைனாவின் பொருளாதாரம் ஒரு போலி பொருளாதாரம் அதிகமான போட்டித்தன்மையுடன் இருக்கும் ஒரு ஒரு அரசு கட்சி டிமோஷன் போனஸ் எல்லாமே நாட்டின் பொருளாதாரம் மற்றும் ஜிடிபி வளர்ச்சியின் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் கொடுக்கப்படுவது கேள்வி கேட்டா ஜெயில் தான் சிறை தண்டனை எனவே பெரும்பாலான உள்ளூர் அதிகாரிகள் பிரச்சனைகளை வெளியில் சொல்வதே கிடையாது எல்லா பெரிய ஹைலி எக்ஸ்பென்சிவ் ப்ராஜெக்டுகளை எடுக்கிறது மட்டுமல்லாமல் சந்தைக்கும் அரசுக்கும் பிடித்த மாதிரியான நம்பர்ஸ் ரிசல்ட்ஸ் லாபம் வளர்ச்சி என்ற கதைகளை கொள்வது இது அடிமட்ட நிறுவனங்களில் இருந்து பெரிய நிறுவனங்கள் அல்மோஸ்ட் பீஜிங்கில் இருக்கும் பெரிய தலைவர்கள் வரைக்கும் இந்த போலியான டேட்டாஸ் அனுப்பப்படுகிறது அது மட்டுமல்ல இதை மறைப்பதற்காக எப்படிப்பட்ட பொய்கள் வேண்டுமானாலும் சொல்லப்படுகிறது அரசு அளவில் இந்த புள்ளி விவரங்களில் எந்த அர்த்தமுமே இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும் ஆனால் உலக அளவில் சைனாவின் பிம்பத்தை இந்த புள்ளி விவரங்கள் நிர்ணயிக்கும் என்பதால் அந்த போலியான பொருளாதார புள்ளி விவரங்களை சைனா அரசும் தலைவர்களும் அனுமதிக்கிறார்கள் ஆனால் இந்தியாவில் இன்ஃபிளேஷன் ரேட் ஜிடிபி கரன்சி ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்பதை முடிவு செய்து பராமரிக்க ஆர்பிஐ செபி சிசிஐ எஃப்ஐஐ என நாற்பது ரெகுலேட்டிங் பிரிவுகள் நாட்டின் நன்மைக்காக உள்ளது யாருமே பொய் என்ற முறையில் போலியான கருத்துக்களை வெளியிட முடியாது இதையெல்லாம் தாண்டி நாற்பது கட்சிகள் அவர்களுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பர்ட் இவை தாண்டி டேட்டா செய்ய செய்ய முடியாது முடியாது ரிலீஸ் ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரு கட்சி ஒரு மனிதன் ஆனால் சைனாவின் உண்மையான பொருளாதாரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா உண்மையான புள்ளி விவரங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது நிச்சயமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் தொண்ணூறுகளில் வெளிநாட்டு வர்த்தகத்திற்கு சைனா திறக்கப்பட்டதிலிருந்து கணிசமான முறையில் சைனா வளர்ந்துள்ளது ஆனால் உலகின் மிகப்பெரிய வெற்று ஷாப்பிங் மால்ஸ் எம்டி ஷாப்பிங் மால்ஸ் மேனுபேக்சரிங் மற்றும் மிகப்பெரிய தொழிலாளர் சக்திகளை வளர்ப்பதில் சைனா ஒரு உலகம் அறிந்த நாடு எனவே தன்னுடைய நாட்டு பெருமைக்காக கட்டிய பல ஆயிரக்கணக்கான மால்களும் கட்டிடங்களும் காலியாக உள்ளது அவற்றை சுற்றியுள்ள அனைத்து வியாபார அமைப்புகளும் காலியாக உள்ளது உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு சைனா என்ற முறையில் உலகில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு கோஸ்ட் டவுன்ஸ் எனப்படும் பேய் நகரங்கள் அதிகமாக உள்ளது அறுபத்தி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான எம்டி வீடுகள் உள்ளது காலியான வீடுகள் இவை சைனாவின் பொருளாதார வளர்ச்சியை உலகுக்கு காட்டுவதற்காக கட்டப்பட்டது ஆனால் இந்த வீடுகள் சீனர்களால் வாங்க முடியாத அளவுக்கு விலை உயர்ந்த வீடுகள் அதனாலதான் எல்லாமே எம்டி அறுபத்தி ஐந்து மில்லியன் கட்டிடங்கள் சைனாவில் பொதுவாக வறுமை என்றாலே முக்கியமாக கிராமப்புற வறுமையை குறிக்கிறது இந்த உலக வங்கியின் அறிக்கையின்படி சுமார் நூறு மில்லியனுக்கும் அதிகமான சைனா மக்கள் வறுமையில் வாழ்கிறார்கள் ஒரு நாளைக்கு ஒரு டாலருக்கும் குறைவாகவே வருமானம் வாங்கும் மக்கள் இவர்கள் ஒரு மணிக்கு அல்ல ஒரு நாளைக்கு ஒரு டாலருக்கும் குறைவாக சம்பாதிக்கும் ஏழை மக்கள் ஆனால் இந்த கோஸ்ட் சிட்டி சைனாவின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியின் ஒரு பெரிய அடையாளமாகும் இதில் மக்களிடம் அபகரிக்கும் நிலங்கள் குறைந்த கூலியில் வேலையாட்களை பணியமர்த்துவது போன்ற அடிமை கதைகளும் உண்டு பீஜிங் மற்றும் ஹாங்காங் போன்ற தொழில்துறை நகரங்கள் பெரிய கூட்டமான வளர்ந்த நகரங்களாக காட்டப்பட்டாலும் சைனாவின் பெரிய பெரிய சுற்றுப்புறங்கள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படவில்லை பல ஆயிரக்கணக்கான கிராமங்கள் மக்கள் இல்லாமல் வெறுமையாக உள்ளதாக சொல்லப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் நகரங்களில் பல லட்சக்கணக்கான கட்டிடங்களும் பராமரிப்பு இல்லாமல் காலியாகவும் வாழ முடியாத இடங்களாகவும் உள்ளது இப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி மொத்த ஜிடிபியில் பிரமாண்டமாக நமது சங்கர் படம் போல காட்டப்படுகிறது தவறான எண்ணிக்கைகள் காட்டப்படுகிறது அடுத்தது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கும் போது பல பிரம்மாண்டமான முறையில் தொடங்கப்பட்டு பிறகு தேவையற்ற ஒரு என்ட்ரியாக அது மாறிவிடுகிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஹயர் அண்ட் ரைட் சைக்கிள்ஸ் மோட்டார் பைக்ஸ் எலக்ட்ரிக் கார்ஸ் போன்ற ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முதலில் ஒரு பெரிய சந்தையில் போட்டி போட வேண்டும் என்ற திட்டத்தில் பல லட்சக்கணக்கான வெஹிக்கிள்ஸ் வாங்கப்படுகிறது ஆனால் அவற்றில் பத்து சதவிகிதம் கூட பயன்படுத்தப்படுவதில்லை ஆனால் உலக அளவில் சைனா ஒரு பெரிய ஆட்டோ இண்டஸ்ட்ரியாக காட்டப்படுகிறது உலகிலேயே அதிகமான சீப் யூஸ் அண்ட் த்ரோ பில்ட் அண்ட் ரிப்ளேஸ் கான்செப்ட் ஃபாலோ செய்யும் நாடு சைனா எனவே அதனால் வரும் வேஸ்ட் அண்ட் டிமாலிஷன் உலகிலேயே அதிகமாக நடப்பது சைனாவின் தான் இதனால் அதிகமான கழிவுகளும் மாசுபடுதலும் மிச்சம் ஆனால் இதுவும் ஒரு பெரிய முன்னேற்றமாக உலகுக்கு காட்டப்படுகிறது அடுத்தது லைஃப்ஸ்டைல் அங்குள்ள பெரிய மெட்ரோ ரயில்ஸ் எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சியாக காட்டப்படுகிறது ஆனால் அடிப்படை உண்மை அங்குள்ள பாதிக்கும் அதிகமான மக்களுக்கு கார் கிடையாது காரை மறந்துடுங்க ஒரு குறைந்த விலை மோட்டார் பைக் அல்லது சைக்கிள் வாங்க முடியாத அளவுக்கு வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்கள் அவர்களுக்கு இந்த தேவைப்படுகிறது பாதிக்கும் அதிகமான மக்கள் இங்க ஒரே வீட்டில் நாலு பைக் வச்சிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் அமெரிக்காவின் ரீசைக்கிள் ப்ராடக்ட் சைனாவுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டு அதை சைனாவில் வியாபாரம் செய்து அன்றாட வாழ்க்கையை நடத்தியவர்கள் பல லட்சம் பேர் சைனாவில் இருந்தார்கள் சைனாவில் அதிகமான பொருட்களும் மிக குறைந்த விலையில் விற்கப்படுகிறது அதற்கான குவாலிட்டியுடன் அந்த பொருட்கள் செய்யப்படுகிறது எனவே வாழ்க்கை தரம் என்பது மிகவும் மோசம் எனவே அவர்களின் பொருளாதாரம் எக்கானமி ஒரு கட்சிக்காக ஒரு தனி மனிதனின் பேராசை எண்ணங்களுக்காகவும் போட்டி மனப்பான்மைக்காகவும் ஜோடிக்கப்பட்ட நம்பர்ஸ் ஆனால் உண்மை அங்குள்ள மக்களின் ஒரு மணி நேர சம்பளம் போலியாக ஜோடிக்கப்பட்ட அதிகபட்ச சம்பளம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டாலர் ஆனால் அதே நேரத்தில் பல ரெகுலேஷன் மத்தியில் கணக்கிடப்பட்ட ஒரு இந்தியனின் குறைந்தபட்ச ஒரு மணி நேர சம்பளம் ஒன் பாயிண்ட் நைன் எயிட் டாலர் நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் ஆனால் சைனாவில் இது மட்டுமல்ல தடுக்கப்பட்ட வலைத்தளங்கள் சைனாவில் மரண தண்டனை லிமிட் ஆன் ரீஇன்கார்னேஷன் உலகில் மிகப்பெரிய வெற்றுமாள் கோஸ்ட் டவுன்ஸ் வறுமை ஏர் பொல்யூஷன் பொலியூஷன் குகை வாழ் மனிதர்கள் மதங்களுக்கு தடை குள்ளர்கள் வாழும் தனி இடம் வளரும் கோபி பாலைவனம் உய்கூர் முஸ்லிம்ஸ் இப்படி பல ரகசிய அடிமை ஏற்பாடுகள் சைனாவில் குவிந்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு போலி நாடு போலி பொருளாதாரம் போலி தலைவர்கள் பாவம் சைனா மக்கள் ஆனால் அதே நேரத்தில் இந்தியா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ண மறந்துடாதீங்க பெல் நோட்டிபிகேஷன் எனேபிள் தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் மை மைடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்டிங் மை சேனல் அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ இட்ஸ் பை பை சுரேஷ் ஸ்டே ஆக்டிவ் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யர் லைஃப் நம்ம லைஃப்பில் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்புங்க மைடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யோர் பேரண்ட்ஸ் அட் ஹோம் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க தேங்க்யூ